அஸ்ஸலாம் வலைக்கம், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம தலக்கறி சால்னா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். தலக்கறி சால்னா இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். தலக்கறி சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. நாம் எப்போயாவது ஒரு நாள் தான் நம்ம தலக்கறி சால் நல்லா செய்வோம். நான் இன்றைக்கி புளிக்குழம்பு மாதிரி நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இது தலக்கறி சால்னா மசாலா சால்னா மாதிரி செய்கிறத விட புளிக்குழம்பு மாதிரி செய்கிறதுல தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெயெலாம் மிதந்து எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் இதற்கு முழுக்க முழுக்க சின்ன வெங்காயம் தான் வந்து பயன்படுத்தியிருக்கிறேன். சின்ன வெங்காயமும் பூண்டும் ஃபஸ்ட்டு நம்ம சாப்பரில் நல்லா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு குக்கரில் வந்து நான் கொஞ்சோண்டு தேங்காய்னையும் ஆயிலும் ஊற்றியிருக்கிறேன். கொஞ்சம் தேங்காய் ஊற்றி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி சால்னாங்களுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் வந்து ஹீட் ஆனதும் அதுலேயே வெந்தயத்தை போட்டு தாளிச்சுக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சதும் சின்ன வெங்காயமும் பூண்டும் வந்து கட் பண்ணி வச்சுருந்ததை போட்டுக்கலாம். பூண்டு கண்டிப்பாக போடுங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. நல்லா வந்து நிறையா வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் அதுலேயே நான் தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளியும் நல்லா சின்ன சின்னதாக வந்து சாப்பரில் வந்து நான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கிறேன். நான் ஒரு மூணு தக்காளி வந்து கட் பண்ணி போட்டிருக்கிறேன், மீடியம் சைஸ் தக்காளி. அப்புறம் நெக்ஸ்ட்டு நான் அரைச்சி தான் நான் வந்து தக்காளி சேர்த்திருக்கிறேன். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து குழம்பு புளிசால் நல்லா செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு நாள் ஆனாலும் டேஸ்ட்டு வந்து அப்படியே இருக்கும். இதில் வந்து நான் கொஞ்சோண்டு வந்து கொழுப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கொழுப்பு இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. பக்ரீத் டைமில் தான் நமக்கு வந்து கொழுப்புலாம் வந்து நிறையா கிடைக்கும். பக்ரீத் டைமில் நிறையா கொழுப்பு வரனால நான் வந்து கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ கொழுப்பு வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து அரைச்சி வச்ச தக்காளியை வந்து அதில் போட்டுக்கலாம். தக்காளியை போட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. நான் ஒரு அஞ்சு தக்காளியை வந்து அரைச்சி ஊற்றியிருக்கேன். நான் ஒரு ஆட்டு தலைக்கான மெஷர்மெண்ட்டு இது. தக்காளி வந்து நல்லா வந்து வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் அதுலேயே வந்து நாம் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூளும் போட்டு இந்த மாதிரி பாருங்கள், கொஞ்சம் நல்லா வந்து வதக்குங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி அப்படியே அடியில் பிடிச்சிரும் மிளகாய்த்தூள் போட்டதுமே. சிம்மில் வச்சு இந்த மாதிரி வதக்கிட்டு உடனே நாம் வந்து கறியை போட்டுடலாம். தலக்கறியை தலக்கறியில் இருக்க மூளையை மட்டும் நம்ம எடுத்துடலாம். மூளையை வந்து இதில் போட்டு செய்யக்கூடாது. போட்டு ஒரு ரெண்டு பெரட்டு பெரட்டிட்டு புளியை வந்து கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். புளி வந்து ஒரு ஆட்டு தலைக்கறிக்கு வந்து ஒரு 50 கிராம் புளி போட்டால் கூட போதும். புளி போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு அதுலேயே நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை போட்டுக்கலாம். தேங்காய் ஒரு அரை மூடி அளவுக்கு போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சால்னாலேயே திக்கடியும் நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன், வரப்போகிற வீடியோவில் வரும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சால்னா வந்து சாப்பிட்டு மீதி வந்து அன்றைக்கி நைட்டுன்னு வந்து நாங்கள் வந்து டிஃபன் மாதிரி திக்கடி போட்டுக்கிட்டோம். தலக்கறியில் திக்கடி போட்டு சாப்பிடும் பொழுது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி ஒரே மெத்தடில் செய்கிறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான சால்னா இந்த சால்னா. ஒரு சிலரில் தலைக்கறியில் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மெத்தடில் வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வளர்கிற பசங்களுக்கு நம்ம எல்லாத்தையுமே கொடுத்து பழக்கணும், அதுவும் உடம்புக்கு நல்லது. தலைக்கறியிலலாம் ரொம்ப ரொம்ப சத்து அதிகமாக இருக்குது. அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே போட்டு உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை போட்டு மூடி வச்சிட்டோம்னா சூப்பரான தலக்கறி சால்னா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எனக்கு வேறு எப்படி நல்லா எண்ணெய் மிதந்து மேலே இருக்குது. நான் இது பார்க்கும்பொழுது கொஞ்சம் லிக்யூடாக தான் இருக்கும், ஆறினதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து திக்காயிரும். நாங்கள் ரொம்ப திக்காலாம் வைக்க மாட்டோம். உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்கள் புளி வந்து இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணியாட்ட கரைக்காமல் கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கோங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து திக்காக இருந்தால் பிடிக்காது சால்னா. ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, மீடியமாக நான் வச்சுருக்கிறேன். இந்த மெத்தடில் நீங்களும் தலக்கறி சாலாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.